பள்ளி மைதானத்தில் உறுப்பினர்கள், பெற்றவசியங்கள் உறுப்பினர்கள் அனைவரும் பள்ளி மைதானத்துக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அனைத்து மாணவ மாணவிகளும் மைதானத்தில் இருந்து உட்காருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மைதானத்தில் போடப்பட்டுள்ள நாற்காலி வந்து அனைத்து மாணவ மாணவிகளும் உட்காருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். பிள்ளைகளுடைய கலை நிகழ்ச்சிகளையும் அவர்கள் சாதனைகளையும் பரிசுகள் பெருமை பரிசுகளையும் பாராட்டுகளையும் எங்கள் கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நன்றி. புதுக்குடி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியுடைய ஆண்டு விழா ஆரம்பமாக இருக்கிறது. முதலாவது நிகழ்வாக இறைவணக்கம், எட்டாம் வகுப்பு மாணவர்கள் வந்து இறைவணக்கத்தை அம்மா அப்பா ஆண்டவனே அன்பில் உள்ளம் கொண்டவனே நன்றே ஒழுகி நன்னால நல்ல கல்வி தந்திடுவார் உத்தமனாக நன்னால இறைவாணியும் மலருவார் இறைவாணியும் மலருவார் தமிழ் தாய் வாழ்த்து நீராறும் கடலுடக்க கேளிகளும் சீராறும் மதன மன திகழ் பரத கண்டம் இதில் தெக்கணமும் அதி சிறந்த திராவிடங்கள் திருநாளும் தக்க செய்து பிறை முதலும் தரிசனமும் திகழமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுறை எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழலகே தமிழலகே உன் சீரினமே சுயமறந்து செயல்மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி. அடுத்தபடியாக வரவேற்புரை. எம் பள்ளியினுடைய கணித பட்டதாரி ஆசிரியை திருமதி ஜமீலா அன்னசெல்வி அவர்கள் வரவேற்பை ஆற்றுவார்கள். ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு 2023 கல்வியாண்டு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி புதுக்குடி ஆண்டு விழா வரவேற்புரை. அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். செஞ்சூரியன் மறைந்து வெண்ணிலவு முகங்காட்ட தொடங்கிய இந்த தென்றல் வீசும் மாலை நேரத்திலே என் பள்ளி ஆண்டு விழாவிற்கு விண்மீன்களைப் போல் வருகை தந்துள்ள சிறப்பு விருந்தினர்களையும் ஓடுகின்ற குதிரையிலே ஜெயிக்கின்ற குதிரையை பற்றி மட்டுமே இந்த உலகம் பேசும். உன் வேலையை உணர்ந்து செய், இந்த உலகம் உனக்காக கைத்தட்டும். உன் வேலையை உணர்ந்து செய், இந்த உலகம் உனக்காக கைத்தட்டும் என்று எங்களை எப்பொழுதும் உற்சாகப்படுத்தும் எம் வட்டார கல்வி அலுவலர் ஒன்று திரு மு ஜெயபாலன் துரைராஜ் தேவாசிர் ஐயா அவர்களையும் என் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு பாமு பாப்கைய சார் அவர்கள் அருளற்றவனுக்கு அவ்வுலகம் இல்லை, பொருளற்றவனுக்கு இவ்வுலகம் இல்லை, அருளற்றவனுக்கு அவ்வுலகம் இல்லை, பொருளற்றவனுக்கு இவ்வுலகம் இல்லை என்பதை புரிந்து வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்ளுங்கள் என்று நம்மை ஊக்கப்படுத்தும் எம் வட்டார கல்வி அலுவலர் ரெண்டு திருமதி ச பாலசுந்தரி அம்மா அவர்களையும் எம் வட்டார கல்வி அலுவலர் அவர்களை எம் பள்ளி பள்ளி மேலாண்மை குழு தலைவர் வி அருணா அவர்கள் பொன்னாடை போர்த்தி வரவேற்று எம் பள்ளி பணியிலே எப்பொழுதும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் எமது வட்டார வள மைய மேற்பார்வையாளர் பொறுப்பு திருமதி ஏ வனிதா அவர்களையும் எம் பள்ளியின் சுற்றுச்சுவர் கழிப்பிடம் மற்றும் பள்ளியின் தளம் என ஒவ்வொன்றிலும் எங்களுக்கு நிதி உதவி செய்யும் டிவிஎஸ் சீனிவாசா அறக்கட்டளை கலை இயக்குனர் திரு ஹைச் விஜயகுமார் அவர்களையும் டிவிஎஸ் சீனிவாசா அறக்கட்டளை அலுவலர் யு கிராம வளர்ச்சி அலுவலர் யு சந்திரையா அவர்களை நம்முடைய பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி வரவேற்பார்கள்.
எல்லாம் பள்ளியின் தேவைக்கு அணுகுகிறோமோ அப்பொழுதெல்லாம் இன்முகத்துடன் உடனே எங்கள் தேவையை பூர்த்தி செய்யும் திருவைகுண்டம் பேரூராட்சி மன்ற தலைவர் திருமதி பா ஸ்நேகவள்ளி பாலமுருகன் அவர்களை, என் பள்ளியின் ஆசிரியர் திரு ந பானுமதி அவர்கள் வரவேற்பார்கள். என் பள்ளியின் வளர்ச்சியில் பல நேரங்களில் உறுதுணையாக இருக்கும் திருவைகுண்டம் பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் திருமதி என் பள்ளியின் தலைமை ஆசிரியரை ஊர் சார்பாக வரவேற்கிறார். என் பள்ளியின் வளர்ச்சியில் பல நேரங்களில் உறுதுணையாக இருக்கும் திருவைகுண்டம் பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் திருமதி கன்னியம்மாள் சண்முகசுந்தரம் அவர்களையும், என் பள்ளியின் கல்வி வளர்ச்சி மாணவர்களின் நலன் என அனைத்திலும் எங்களுக்கு துணையாக இருக்கும் பள்ளி மேலாண்மை குழு தான் அவர்களை, என் பள்ளியின் சார்பாக ஆசிரியர் வரவேற்பார்கள். என் பள்ளியின் ஆங்கில பட்டதாரி ஆசிரியர் திருமதி பா டிலினி அவர்கள் வரவேற்பார்கள். பானுமதி அவர்களை, என் பள்ளியின் இடைநிலை ஆசிரியை மூத்த இடைநிலை ஆசிரியை திருமதி ஜெய் ஹெப்சிபா அவர்கள் பொன்னாடை போர்த்தி வரவேற்பார்கள். மற்றும் என் பள்ளியின் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் பெற்றோர் ஆசிரியர் கழக உறுப்பினர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். என் பள்ளியின் மூத்த ஆசிரியைக்கு ஊரின் சார்பாக பொன்னாடை கொடுத்து வரவேற்கிறேன். எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் இந்து ஆதி திராவிடர் நடுநிலைப்பள்ளி சிவகலை தலைமை ஆசிரியர் திரு தேவராஜன் அவர்களை, என் பள்ளியின் எஸ்எம்சி குழு மேலாண்மை தலைவர் வி அருணா அவர்கள் பொன்னாடை போர்த்து வரவேற்பார்கள். கலைப்பொருட்கள் செய்ய பெரும் உதவி செய்த ஓய்வு பெற்ற ஓவிய ஆசிரியர் திருமதி ஜெயஸ்ரீ அவர்களை சார்பாக கொண்டாடி கொண்டு வரவேற்கிறார். ஆழ்மனதை வேர் பிடிக்கும் அன்பின் வேகம் எல்லா தடைகளையும் கடந்து நிற்கும் என்று
அன்புடனும் பாசத்துடனும் கண்டிப்புடனும் எம்மை வழிநடத்தும் எம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு பாமு பாப்பையஸ் அவர்களையும் கல்லை வைரமாக்க கட்டண்டாய் கற்பிக்கும் எம் பள்ளியின் ஆசிரியர் பெருமக்கள் அனைவரையும் இன்முகத்துடன் வருக வருக என வரவேற்கிறேன். எங்களுடைய பள்ளியின் கராத்தே மாஸ்டர் திரு முத்துமாலை அவர்களை எம் பள்ளியின் சார்பாக பொன்னாடை போட்டியில் வரவேற்கிறோம். என் வட்டார கல்வி அலுவலர் ஐயா அவர்கள் கராத்தே மாஸ்டருக்கு பொன்னாடை போட்டி வரவேற்பார்கள். மற்றும் என் பள்ளியின் சத்துணவு எங்களுடைய கிராமத்தின் செவிலியருக்கு எம் வட்டார கல்வி அலுவலர் அம்மா அவர்கள் பொன்னாடை போட்டி வரவேற்கிறார்கள். நாங்கள் ஆண்டு விழாவிற்காக என் பள்ளியின் பெற்றோர்களையும் பெரியவர்களையும் நன்கொடையாளர்களையும் அணுகிய போது எங்களை இன்முகத்துடன் வரவேற்று பொருளுதவி மற்றும் நிதியுதவி செய்த அனைவரையும் ஒருமுறை வருக வருக என வரவேற்கிறோம். விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை என்று இந்த பொன்முறை கேட்ப என் பள்ளியின் மாணவர்கள் விழிப்புடன் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். மாணவ செல்வங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். என் பள்ளியின் சார்பாக தலைமை ஆசிரியர் அவர்கள் மற்றும் ஒளி ஒளி பந்தல் ஸ்டேஜ் அருமையாக செய்து கொடுத்த அண்ணன் அவர்களையும் மற்றும் வீடியோ கேமராமேன் அண்ணன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். மீண்டும் ஒரு முறை அனைவரையும் வருக வருக என வரவேற்று வாய்ப்படைத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துறைகளுக்கு பிறகு உங்களுடைய ஆட்டங்கள் தான், பரிசு பொருள் தான் வழங்குறது ஆட்டங்கள் தான், கொஞ்சம் போதுங்கிறதையா இருக்கு. ஆண்டறிக்கை 2022-23 திருவிழந்த ஊராட்சி வந்தியம் புதுக்குடி ஊராட்சியுடைய நடுநிலைப்பள்ளி 1944 துவக்கப்பள்ளியாக தொடங்கப்பட்டு 2009 நடுநிலைப்பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்ட பள்ளியாகும். இப்பள்ளியில் பட்டதாரி தலைமை ஆசிரியர் ஒருவர், பட்டதாரி ஆசிரியர் மூவர், இடைநிலை ஆசிரியர்கள் ஒருவர் மற்றும் இடைநிலை ஆசிரியர் இருவர் மற்றும் சத்துணவு அமைப்பாளர், சமையலர் மற்றும் உதவியாளர் ஆகியோர் பணியாற்றி வருகின்றார்கள். 2019-20 கல்வியாண்டில் எல்கேஜி யுகேஜி வகுப்புகள் தொடங்கப்பட்டு இன்று வரை இயங்கி வருகிறது. எல்கேஜி முதல் 8 வகுப்பு வரை 69 மாணவர்கள் கல்வி பயில்கின்றனர். காலை 8:30 வாய்ப்பாடு வகுப்பு ஆசிரியர்களின் ஏற்பாடு நடத்தப்படுகிறது. திங்கள்தோறும் காலை வழிபாட்டின் போது தேசிய கொடி ஏற்றப்படுகிறது. பிற நாட்களில் தினசரி ஒவ்வொரு ஆசிரியரும் வழிபாட்டுக் கூட்டம் நடத்துகின்றனர். திருக்குறள் 2 பண்புகள், பொன்மொழி, பொது அறிவு, கல்வி செய்திகள், நன்னிறை கதைகள் மூலம் மாணவர்களுக்கு அறிவு வழங்கப்படுகிறது. குழந்தைகளின் பிறந்த நாட்களின் போது பிறந்தநாள் வாழ்த்து பாடல் பாடி வாழ்த்தப்படுகிறார்கள். 1 முதல் 3 வகுப்பு வரை எண்ணும் எழுத்தும், 4-5 வகுப்பு எஸ்ஏஎல்எம் முறையிலும், 6-8 வகுப்பு வரை ஏஎல்எம் முறையிலும் நடைபெறுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் கல்வி வளர்ச்சி நாள், சுதந்திர தினம், ஆசிரியர் தினம், குழந்தைகள் தினம், அறிவியல் தினம், பெண்கள் பாதுகாப்பு தினம் மற்றும் குடியரசு தினம் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. ஜனவரி 25 வாக்காளர் தினம் கொண்டாடப்படுகிறது. மாதந்தோறும் பெற்றோர் ஆசிரியர் கழகம் கூட்டம், பள்ளி மேலாண்மை குழு கூட்டம் கூட்டப்பட்டு கல்வி நலம் ஒன்றை மட்டுமே விவாதித்து பல்வேறு சிறப்பான தீர்மானங்கள் இயற்றப்பட்டு நடைமுறைப்படுத்தி வருகின்றன. ஆண்டுதோறும் சிறார்களுக்கான மருத்துவ பரிசோதனை அரசு மருத்துவமனையில் நடைபெறுகிறது. சிறு நோய்களுக்கு உடனடியாக சிகிச்சையும், மேல் சிகிச்சை தேவை உள்ளவர்களுக்கு மருத்துவமனைக்கும் பரிந்துரை செய்யப்படுகிறது. கண், காது, பல் சொத்தை பரிசோதனை ஆகியன செய்யப்பட்டு தகுதியுடையவருக்கு மேல் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. டெங்கு காய்ச்சல் மற்றும் பன்றி காய்ச்சல் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. கை கழுவும் முறை சொல்லப்பட்டுள்ளது.
தன் சுத்தம் பேணுதல் கண்காணிக்கப்படுகிறது. வியாழந்தோறும் 6 முதல் 8 வகுப்பு பயிலும் மாணவ மாணவிகளுக்கு இரும்பு சத்து மாத்திரை மற்றும் 1 முதல் 5வது வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு சத்து மாத்திரைகள் அளிக்கப்படுகிறது. ஆண்டுக்கு 2 முறை உடற்புறு நீக்க மாத்திரை அளிக்கப்படுகிறது. வட்டார மாவட்ட அளவில் நடைபெறும் போட்டிகளுக்கு மாணவ மாணவிகள் கலந்து கொள்ள அழைத்துச் செல்லப்படுகிறார்கள். கலைத்தி விழா வட்டார அளவில் நடைபெற்ற போட்டியில் வில்லுப்பாட்டில் முதலிடம், நடனம், நகைச்சுவை, தனிநபர் நடிப்பு ஆகியவற்றில் மாணவர்கள் வெற்றி பெற்று மாவட்ட அளவில் நடைபெற்ற போட்டிகளில் கலந்து கொண்டு நம் பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். கல்வி நலம் சார்ந்த போட்டிகள், சதுரங்க விளையாட்டு, கேரம், ஓவியம், சிறு சேமிப்பு, பேச்சு போட்டி மற்றும் கட்டுரை போட்டிகள் நடைபெற்று வருகிறது. பள்ளியில் சிறு சேமிப்பு திட்டம் துவங்கப்பட்டு அறிவியல் ஆசிரியர் பானுமதி அவர்களிடம் பணம் சேமித்து வருகிறார்கள். புதுக்குடி அஞ்சல் துறையில் சேமிப்பு கணக்கு மாணவர்களுக்கு தொடங்கப்பட்டு சேமிக்க பழகியுள்ளனர். ஏறத்தாழ 52,000 ரூபாய் இன்று வரை சிறு சேமிப்பில் உள்ளது. தமிழக அரசின் விலையில்லா பொருட்கள் அலுவலகத்தில் இருந்து பெறப்பட்டு விநியோகிக்கப்பட்டு வருகிறது. இந்த கல்வியாண்டில் 1 முதல் 3 வகுப்புகளுக்கு அமரும் நாற்காலி, 15 எழுதும் மேசை பள்ளி மேலாண் உட்கள் மூலம் வாங்கப்பட்டது. தமிழக அரசு சார்பில் 2 லேப்டாப்கள் வழங்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் சத்திரம் திட்டம் என் பள்ளியில் சிறப்பாக நடைபெறுகிறது. தினமும் மசாலாவுடன் கூடிய முட்டையும் 8 வகையான கலவை சாதனங்களும் வழங்கப்பட்டு வருகிறது. தொடர் மற்றும் முழுமையான மதிப்பீட்டு முறையில் தேர்வுகள் நடத்தப்படுகின்றன. முப்பருவ முறை மாணவர்களுக்கு நீண்ட மகிழ்ச்சியுடனான கல்வியாக உள்ளது. எல்கேஜி யுகேஜி மாணவர்களுக்கு ஜென்சியா ஜபா என்ற ஆசிரியர் நியமிக்கப்பட்டு பணியாற்றி வருகிறார். கொரோனா காலங்களில் கற்றல் கற்பித்தல் படி பாதிக்கப்பட்டாலும் அதன் பின் மாணவர்கள் தமிழக அரசின் நடவடிக்கைகளாலும் இல்லம் தேடி கல்வி திட்டம் மூலமும் கற்றல் பணிகள் தொடர்ந்து முன்னோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. கொரோனா காலங்களில் அனைத்து மாணவர்களின் குடும்பங்களுக்கும் 2 முறை உணவு தயாரிப்பதற்கான அரிசி, பருப்பு, எண்ணெய் மற்றும் மளிகை ஜாமான்கள் ஆகியன எல்லா ஆசிரியர்களுடைய நன்கொடையால் வழங்கப்பட்டது. கொரோனாவுக்கு பின் பள்ளி துவங்க ஆயத்தமாக அனைத்து கட்டிடங்களுக்கும் பெயிண்டுகள் அடிக்கப்பட்டு 6வது வகுப்பிற்கு தரைத்தளம் அமைத்தும் ஆசிரியர்கள் ₹2,00,000 பங்களிப்புடன் செய்து முடித்தனர். கடந்த செப்டம்பர் 5ஆம் நாள் ஆசிரியர் தினத்தன்று நம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு பேமு பாப்பேஸ் அவர்களுக்கு தமிழக அரசு டாக்டர் ராதாகிருஷ்ணன் வழங்கி பாராட்டியுள்ளது. நம் பள்ளியில் இந்த கல்வி எழுதுகோள்கள், குடிநீர், கேம்ஸ், கேள், ரப்பர், வாய்ப்பாடு, சிலடு என சுமார் 35,000 மதிப்புள்ள பொருட்களை நன்கொடையாக வழங்கியுள்ளார்கள். அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இத்தகைய பணிகளில் என்னோடு இணைந்து பணியாற்றி வரும் ஆசிரியர்களுக்கும், அங்கன்வாடி சத்துணவு ஊழியர்களுக்கும், மாணவ கண்மணிகளுக்கும், பெற்றோர்களுக்கும், ஊர் பொதுமக்களுக்கும் எனது பாராட்டுகள் என்று ஒரு எனது உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நம்மிடையே வாழ்த்தினை வாழ்ந்து வந்துள்ளார்கள். தலைமையேற்று நம் உலகை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய வட்டார கல்வி அலுவலர் எங்கள் ஐயா, எங்களுக்கு ஆய்வு அதிகாரி, எங்களுக்கு சம்பளம் போட அதிகாரி, எங்களுடைய பேசுவார்கள். நன்றி. ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி புதுக்குழு இந்த ஆண்டு விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய வட்டார கல்வி அலுவலர் அம்மா அவர்களே, முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற பேரூராட்சி தலைவர் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற சிவகலை பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் அவர்களே, மற்றும் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் அவர்களே, துணைத் தலைவர் அவர்களே, மற்றும் மேலாண்மை குழுவினுடைய உறுப்பினர் பெருமக்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் ஆசிரியர் பெருமக்களே, விழா மேடையிலே அமர்ந்திருக்கின்ற பெரியவர்களே, இந்த பள்ளியை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களே, அவர்களோடு இணைந்து சிறப்பாக பணிபுரிகின்ற ஆசிரியர் பெருமக்களே, பெற்றோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, என் இனிய மாணவ செல்வர்களே, உங்கள் அனைவருக்குமே எனது இனிய ஆண்டு விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த புதுக்குடி பள்ளியானது இந்த பகுதியிலே ஒரு அரசு பள்ளியாக, ஒரு சிறந்த பள்ளியாக, எல்லாவற்றிலும் ஒரு முன்னோடி பள்ளியாக சிறப்பாக செயல்பட்டுகின்ற ஒரு நல்ல பள்ளி. இந்த பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் பாபேஸ் சார் அவர்கள் எல்லாரோடையும் பாராட்டத்தக்கவர்கள். மாணவர்களுக்கு என்னென்ன அரசினுடைய நலத்திட்டங்கள் எல்லாம் அரசு வழங்குகிறதோ அவற்றையெல்லாம் உடனடியாக பெற்று நம்ம எனது பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு எந்த திட்டங்களும் விடுபட்டக்கூடாது என்ற ஆர்வத்தோடு எல்லா திட்டங்களையும் அரசிடம் போராடி வாதாடி உரிமையை பெற்று மாணவர்களுக்கு வழங்குவதிலே ஒரு சிறந்த நல்ல தலைமை ஆசிரியர் அவர்கள்.
ஆசிரியரோடு ஆசிரியராக இருந்து ஆசிரியருக்கு எல்லா நன்மைகளையும் செய்யக்கூடியவர்கள். அவர்கள் இந்த பள்ளிக்கு மட்டுமல்லாமல் இந்த வட்டாரத்தில் உள்ள அனைத்து பள்ளி மாணவர்களுக்கும் ஒரு உதவிகரமாக ஆசிரியருக்கு நல்ல மாணவர்களுக்கு நல்ல நல்ல திட்டங்களை பெற்றுக் கொடுப்பதில் ஒரு சிறந்த நிலைப்பாட்டுடன் செயல்படுகின்ற ஒரு நல்ல தலைமை ஆசிரியர். மாணவர்களுக்கு மட்டுமில்லாமல் ஆசிரியருக்கும் சிறப்பாக எல்லா உதவியிலும் ஆசிரியருக்கு எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த பலன்களெல்லாம் பெற்றுக் கொடுக்க வேண்டுமோ அத்தனையும் சிறப்பாக பெற்றுக் கொடுத்து செய்கின்ற ஒரு நல்ல தலைமை ஆசிரியர். அவர்களை நான் முதலில் குறிப்பிட்டது போல இந்த பள்ளிக்கு மட்டுமில்லை, இந்த சரகத்தில் உள்ள இந்த ஒன்றியத்தில் உள்ள அனைத்து ஆசிரியர்களுக்காகவும் பாடுபடுகின்ற ஒரு பொதுநலவாதி. அப்பேற்பட்ட ஒரு நல்ல தலைமையாக இந்த பள்ளியை பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். அதே போல இங்கே பணிபுரிகின்ற ஒவ்வொரு ஆசிரியர் பெண்களையும் நான் பாராட்ட வேண்டும். இங்கே பார்த்திருப்பீர்கள், அவர்கள் ஒரே சீருடை நமது பள்ளி நிகழ்ச்சி நமது சொந்த நிகழ்ச்சி என்று போல நினைத்து இன்று முழுவதும் அவர்களோடு இருந்து மாணவர்களோடு இருந்து மாணவர்களுக்கு நிறைய திறன்களை புகுத்தி அதையெல்லாம் உங்கள் மத்தியில் இன்னைக்கு வெளிப்படுத்துவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். நல்ல ஆசிரியர் பெருமக்கள் நான் ஆய்வுக்கு வரும்போதாலும் சரி பார்வையும் போயிருந்தாலும் சரி ஆசிரியர்கள் தனது பணியை செவ்வனே செய்கின்ற நல்ல ஆசிரியர் பெருமக்கள். இவ்வாறாக ஒரு நல்ல தலைமை ஆசிரியர் நல்ல ஆசிரியரை கொண்ட அந்த பள்ளி உண்மையிலே ஒரு சிறந்த பள்ளியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த பள்ளியிலே உங்கள் குழந்தைகளை எல்லாம் நீங்கள் சேர்த்திருக்கிறீர்கள். நமது குழந்தையை நமது பள்ளியை சேர்க்கும் பொழுது நல்ல எண்ணத்தோடு நல்ல பிள்ளைகள் வளர வேண்டும், நல்ல ஒரு உயர்ந்த நிலையை சேர வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு நீங்கள் சேர்த்திருக்கிறீர்கள். அந்த நோக்கங்கள் கண்டிப்பாக இந்த பள்ளியிலே நிறைவேறும். உங்கள் குழந்தைகள் பிற்காலத்தில் ஒரு சிறந்த நிலையை அடைவார்கள் என்பதிலே எந்தவித ஐயப்பாடும் இல்லை. ஏனென்றால் இந்த அரசு பள்ளியிலே எல்லாமே இலவசம். அரசு பள்ளியில் படிக்கிற சலுகைகள் எல்லாம் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு இருக்கிறது. அந்த வகையில் உங்கள் குழந்தைகள் சிறந்து விளங்குவார்கள். இந்த ஆண்டு விழாவின் மூலமாக பெற்றோர்களாக உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்வது, பெற்றோர்களே உங்கள் குழந்தைகள் இன்று நிறைய திறமை பெற்றவர்கள், நிறைய சக்தி பெற்றவர்கள், நிறைய வல்லமை பெற்றவர்கள். உங்களை விட ஏன் நம்மை விட அவர்கள் இன்று இருக்கின்ற சிறுவர்கள் பல வகையிலும் முன்னோடியாகவும் பல வகையிலும் திறமையாகவும் இருக்கின்றதெல்லாம் நீங்கள் பார்ப்பீர்கள். உங்கள் குழந்தைகள் நமக்கு தெரியாததை எல்லாம் நமது குழந்தைகளுக்கு தெரிந்து வந்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அவர்களுடைய அறிவு திறன் அவருடைய நாவல் சக்தி எல்லாம் அவர்களுக்கு இருக்கிறது. இதையெல்லாம் நீங்கள் மாணவர்கள் குழந்தைகளை அவர்களை உற்சாகப்படுத்தும் பொழுது அவர்கள் திறன் இன்னும் வெளிப்படும். எனவே பெற்றோர்களே உங்கள் குழந்தைகள் உங்கள் வீட்டுக்கு வந்த பின்பு உங்கள் குழந்தையோடு அமர்ந்திருந்து இன்று பள்ளியில் ஆசிரியர் என்ன பாடம் சொல்லிக் கொடுத்தார்கள், உனக்கு என்ன புரிந்திருக்கிறது, என்ன புரியவில்லை என்று அவனோடு பேசுங்கள், அவனோடு உரையாடுங்கள். அவனை உங்கள் குழந்தையை ஒரு அன்பாக பாசமாக அரவணைத்து அவனோடு உங்கள் குழந்தையுடைய நேரத்தை செலவழியுங்கள். அவனுடைய கல்வியிலே அவன் ஒருவேளை புரியாமல் இருந்திருந்தால் அன்று அடுத்த நாள் உங்களுக்கு தெரிந்தவற்றை நீங்கள் அவனுக்கு சொல்லிக் கொடுங்கள். அதையும் உங்களுக்கு தெரியவில்லை என்றால் அடுத்த நாள் உங்கள் ஆசிரியரை வந்து டீச்சர் இந்த பாடம் என் பையனுக்கு புரியல, நீங்கள் கொஞ்சம் அவன் நல்லா சொல்லிக் கொடுங்கன்னா டீச்சர் அதற்கேற்ற பாணியிலே அவருக்கு சிறப்பாக சொல்லிக் கொடுப்பாங்க. உங்கள் பெற்றோர்களே உங்கள் குழந்தையுடைய கல்விக்காக உங்கள் குழந்தைகளோடு இருந்து நேரத்தை செலவிடுங்கள். அதுவும் குறிப்பாக மாலையிலே உள்ள 4 மணியிலிருந்து 9 மணி வரை நீங்கள் அவனோடு இருந்து அவன் பாடங்களை செய்கிறானா, வீட்டு பாடங்களை செய்கின்றானா, படிக்கின்றானா என்பதை அவனோடு மேற்பார்வையிலே நீங்கள் இருந்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் நீங்கள் வீணான டிவி போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்த்து கொண்டிருந்தால், தொடர்நாடகங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருந்தால், உங்கள் மாணவ உங்கள் குழந்தைகள் உங்களோடு இருந்து டிவி நாடகத்தை பார்த்து கொண்டு அடுத்த நாளே பள்ளியில் வந்து அதே கதை தான் பேசுவாங்க. எனவே பெற்றோர்களை குறிப்பாக தாய்மார்களை நான் கேட்டுக்கொள்வது, நாடகம் பாருங்கள், டிவி பாருங்கள், தவறில்லை. மாலையில் 4 மணி முதல் 9 மணி வரை உள்ள நாடகங்களை தொடர்நாடகங்களை பார்ப்பதையெல்லாம் தவிர்த்துவிட்டு அந்த நேரத்தில் உங்கள் குழந்தையோடு இருந்து உங்கள் குழந்தையுடைய கல்விக்காக உங்கள் பொன்னான நேரத்தை செலவிடுங்கள். அது உங்களுடைய குழந்தையுடைய வளர்ச்சிக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும். இன்னொன்று பெற்றோர்களை கேட்டுக்கொள்வது, உங்கள் குழந்தைகளை நன்றாக உற்சாகப்படுத்துங்கள். உங்கள் குழந்தை நான் முதலே சொல்லும் போல நிறைய திறமைகள் இருக்கிறது, நிறைய சக்திகள் இருக்கிறது. இதையெல்லாம் நீங்கள் அவனை உற்சாகப்படுத்த வேண்டும். ஒரு சின்ன தவறு செய்த உடனே அவனை தட்டி நீ விளங்க மாட்டா, நீ உருப்பட மாட்டா, நீ சேட்டக்காரன் என்று அவனை அவதாரான பட்டங்களை தீட்டி அவனை மட்டம் தட்டாமல் அது ஒரு நன்மைக்காகத்தான் இருக்கும். நீ சாதிக்க பிறந்தவன், உன்னால் இதை செய்ய முடியும், நீ பெரிய கலெக்டர் ஆகலாம், நீ பெரிய டாக்டர் ஆகலாம், பெரிய இன்ஜினியர் ஆகலாம் என்று அவனை உற்சாகப்படுத்துகிறேன்.
அவனை உற்சாகப்படுத்தும் பொழுது அவர்கள் உள்ள குரல்கள் அவர் உள்ள குரல திறமைகள் எல்லாம் மென்மேலும் வளர்ந்து அவர் வாழ்க்கையிலே பல படிகள் முன்னேற வாய்ப்பார்கள். எனவே பெற்றோர்களே, இந்த ஆண்டுகளார் மூலமாக உங்களை கேட்டுக்கொள்வது, உங்கள் குழந்தைகளுடைய கல்விக்காக நேரத்தை செலவழிங்கள், உங்கள் குழந்தைகளை உற்சாகப்படுத்துங்கள். நண்போடு கேட்டுக்கொள்கிறேன், மாணவ செல்வங்களை கேட்டுக்கொள்வது, படியுங்கள், கீழ்படியுங்கள். படித்தால்தான் நீங்கள் வாழ்க்கையிலே வெற்றியடைய முடியும். படிப்பு தான் இந்த காலத்தில் உன்னத நிலையை கொண்டு போகும். எனவே இன்றைய காலத்திலே நீங்கள் நான் பெரிய டாக்டராகவேன், பெரிய இன்ஜினியராகவேன் உங்கள் மனதில் ஒரு தீர்மானத்தில் நினை சேர்த்துக் கொண்டு அதற்காக படியுங்கள், இன்னொன்று கீழ்படியுங்கள். உங்கள் பெற்றோருக்கும் உங்கள் ஆசிரியருக்கும் கீழ்படியுங்கள். ஒரு பெற்றோரும் ஒரு ஆசிரியரோ குழந்தையின் வளர்ச்சிக்கு தடையாக இருக்க மாட்டார்கள், அவர்கள் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு தான் கூறுவார்கள். எனவே உங்கள் ஆசிரியரின் சொல்படியும் உங்கள் பெற்றோர் சொல்படியும் கேட்டு நீங்கள் எல்லோரும் வாழ்க்கையை வெற்றியடைய வேண்டும் என்று உங்களை நான் அன்போடு வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூடி இப்பள்ளியில் படிக்கின்ற ஒவ்வொரு மாணவர்களும் பிற்காலத்திலே சிறந்த தலைவர்களாக, சிறந்த இன்ஜினியராக, சிறந்த டாக்டராக வர வேண்டும் என்று வாழ்த்தி இப்பள்ளியும் வருங்காலத்தில் துவக்கப்பள்ளியாக இருந்தது எவ்வாறு நடுநிலைப் பள்ளியானதோ அதே போல் இன்னும் உயர்நிலைப் பள்ளியாக மேல்நிலைப் பள்ளியாக வர வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஏற்கனவே இந்த ஆண்டுக்கான தமிழக அரசுடைய சிறந்த ஆசிரியர் நல்லாசிரியர் விருது பெற்றிருக்கிறார். நல்லாசிரியர் விருது என்பது ஒரு சாதாரண காரியம் இல்லை. தமிழ்நாடு அளவிலே ஒரு 3 லட்சம் ஆசிரியர் பணிபுரிகிற இடத்திலே ஒரு 300 பேரை தேர்வு செய்து, அதுவும் நம்ம தூத்துக்குடி மாவட்டத்திலே 3 பேரை தேர்வு செய்ததில் நமது புதுக்குடி பள்ளி தலைமை ஆசிரியர் நல்லாசிரியர் விருது பெற்றிருக்கிறார்கள். அவர்களை நான் மனதார பாராட்டி இந்த பொன்னாடி அவர்களை கவிழ்த்து கௌரவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுபடுகிறேன். நன்றி. நம்முடைய விழாவிலே தலைமையேற்று வாழ்த்தை வழங்கி சென்ற நம்முடைய வட்டாரக்கலை வல்லுநர் ஒன்று அவர்களை நான் நன்றி கூறுகிறேன். அவர்களுக்கு அடுத்தபடியாக நம்முடைய வட்டாரக்கலை வல்லுநர் இரண்டு அவர்கள் பாலசுந்தரி அம்மா அவர்கள் நம்முடைய பேச இருக்கிறார். அனைவருக்கும் என் இனிய மதிய வணக்கம். இங்கு வருகை புரிந்துள்ள அனைவரையும் அதற்கும் சந்தர்ப்பத்தை தந்த இறைவனுக்கு நான் நன்றி கூறிக்கொள்கிறேன். ஏற்கனவே வரவேற்பு நிகழ்ச்சியில் வந்து எல்லாரையுமே வட்டாரத்தொழிலாளர் ஒன்று அவர்கள் மிக சிறப்பாக கூறி வரவேற்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் மீண்டும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்று இந்த சந்தர்ப்பத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சந்தர்ப்பத்தை தந்த இறைவனுக்கு நான் நன்றி கூறிக்கொள்கிறேன். ஆசிரியர் பணி, அறப்பணி, அதற்கு முன்னே அர்ப்பணி என்ற முதுமொழி கிடங்கு இங்கு பயிற்றுவிக்கும் ஆசிரியர்கள் அனைவருமே மிகச் சிறப்பாக பணியாற்றக்கூடியவர்கள். இங்கு தலைமையாசிரியராக பொறுப்பேற்றுள்ள திரு பாபே சார் அவர்கள் இந்த பள்ளியின் முன்னேற்றத்திற்காக மிகவும் பெரிதும் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதை நான் சொல்லத்தான் நீங்கள் தெரிய வேண்டும் என்பதில்லை, உங்களுக்கே நன்றாக தெரியும். அவர்கள் நல்லாசிரியர் விருது அரசினால் தரப்பட்டு பாராட்டுக்குரியவர்களாக உள்ளார்கள். அந்த அளவுக்கு மிக சிறப்பாக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். நான் இந்த திருவைகுண்டம் வட்டார கல்வி அலுவலகத்தில் பொறுப்பேற்கும் போது இந்த பணிகூட என்னோட ஆளுகைக்கு உட்பட்டதுதான் நினைச்சு நான் முதன் முதல்ல திருவைகுண்டம் வட்டார கல்வி அலுவலக பொறுப்பேற்ற பிறகு நான் முதன் முதலில் பார்வையிட்ட பள்ளி இப்பள்ளி. அது அந்த தொடர்ந்து இன்னும் அப்படியே தொடர்ந்து வருகிறது. மானிட்டராதல் இருந்து மானிட்டராயினும் கூம் திருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் இருந்து பேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அறிந்து. அத்தகைய சிறப்பு மிக்க கல்வியை சிறப்பாக கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர்களிடம் பயின்று வரும் மாணவ கண்மணிகள் அந்த படிப்பை நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆசிரியர் கூறுவதை கேட்டு நல்ல நிலையில தங்களோட கல்வியை கற்க வேண்டும். அதற்கு பெற்றோர்களாகிய உங்களுடைய ஒத்துழைப்பும் தேவை. ஆசிரியர் ஒரு மாணவனை கண்டிக்கிறார் என்றால் அவனுடைய நலனுக்காக மட்டுமே தான். ஏன்னா யாருக்கும் யாருடனும் எந்த ஒரு பிரச்சனையோ தகராறுகளோ கிடையாது. மாணவர்களுக்கு கற்றுத்தருவதுதான் ஆசிரியர்களோட வேலை.
அதை புரிந்து கொண்டு அவர்களை புரிந்து கொண்டு நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுத் தருவதை உங்களால் முடிந்தவரை நீங்களும் வீட்டில் கவனிக்க வேண்டும். பிள்ளைகள் கேட்பதை எல்லாமே வாங்கி கொடுத்துவிடக் கூடாது. அவர்களுக்கு இல்லை என்று சொல்லவும் தாமதப்படுத்தி அவங்களுக்கு வந்து அந்த பொருள் கிடைக்கும் அப்படின்றதையும் நீங்க வலியுறுத்தணும். அது மட்டும் இல்லை, கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துனா அந்த பிள்ளைக்கு என்னைக்காவது ஒரு நாள் நீங்க தர மறுத்தா கூட அது தாங்கக்கூடிய மனசு அவங்களுக்கு இருக்காது. அதனால ஆரம்பத்திலேயே எல்லா ஏமாற்றங்கள் இன்னல்கள் எல்லாத்தையுமே தாங்கி வளர்ந்தாதான் வாழ்க்கையில சிறப்பா வளர முடியும். அதனால பிள்ளைகள்கிட்ட வந்து பொறுமையை கற்றுக்கொடுங்க. அடுத்து ஆசிரியர்கள் வந்து பிள்ளைகளோட நலனுக்காக தான் கற்பிக்க இருக்காங்க, அவங்களையும் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இந்த மாணவ மாணவிகளுக்கு வந்து கல்வி கற்பதற்கான நேரத்தையும் நீங்க பெருமளவு தரணும். பட்டாக்கல்வி அலுவலர் ஐயா சொன்ன மாதிரி நம்ம டிவி பார்த்துட்டு இருந்து பிள்ளைகளை மட்டும் படிப்படின்னு சொன்னா அது எப்படி படிக்கும்? அதனால பிள்ளைகள் படிக்கூட மட்டும் வந்துட்டாங்கன்னா அவங்க வீட்டு பாடம் படிக்காங்களா எழுதுறாங்களா அப்படிங்கிறத கவனிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் பெற்றோர்களுக்கும் இருக்கு. அடுத்து வல்லமை உள்ளதுதான் வாழ முடியும். அப்போ நம்ம பிள்ளைகளை வல்லவர்களாகவும் வளர்க்கணும், அதே நேரம் நல்லவர்களாகவும் வளர்க்கணும். மனசாட்சியோட அவரவர் பொறுப்பறிந்து கடமையை தெளிவா செஞ்சாலே இந்த உலகத்துல நம்மால சிறப்பா வாழ முடியும். நல்லது செஞ்சா நல்லது கிடைக்கும் அப்படிங்கிற கருத்தை கட்டாயமா நீங்க என்ன செய்யுங்க, உங்க பிள்ளைகளுக்கு வலியுறுத்துங்க. இப்போ உள்ள காலகட்டத்தில் ஆண் பெண் பேதம் இல்லாம எல்லோருமே ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் இருவரையுமே நன்றாக படிக்க வைக்கிறாங்க. அவங்களுக்கு அதையெல்லாம் கற்றுக் கொடுப்பதோடு அறக்கருத்துக்களையும் இது புராண கதைகள் இதிகாச கதைகள் நல் அறக்கருத்துக்களையும் நீங்க பெற்றோர்கள் சொல்லி கொடுங்க. அவை சம்பந்தப்பட்ட புத்தகங்களையும் வாங்கி கொடுங்க. பிள்ளைகள் வந்து நம்மளை பார்த்துதான், பெற்றோர்களை பார்த்தும் ஆசிரியரை பார்த்து தான் வளர்ந்தாங்க. அப்போ அவங்களுக்கு நாம எல்லாருமே ஒரு முன்மாதிரியான எடுத்துக்காட்டாக திகழ வேண்டும். இந்த பள்ளியில் படிக்கும் அனைத்து மாணவ மாணவிகளும் எதிர்காலத்தில் மிகச்சிறந்த வேலைகளுக்கு சென்று இப்பள்ளியின் பெருமையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, பொறியாளராகவோ டாக்டராகவோ இன்ஜினியராகவோ மட்டுமல்ல சிறந்த விவசாய வல்லுநர்களாகவும் ஆகணும். அடுத்து விவசாயத்தோட பெருமையை அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக்கொடுங்க. அந்த பிள்ளைகள் வந்து விவசாயம் இல்லைன்னா உலகமே இல்லை. அப்போ அதோட மதிப்பை தெரிந்து கொள்ளணும். இந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்தவங்களுக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நிறைய பேச நினைக்கிறேன், ஆனாலும் காலத்தின் அன்பு கருதி என்னோட உரைய முடிக்க வேண்டிய இதில் இருக்கேன். இருந்தாலும் நான் எழுந்த ஒரு சின்ன கவிதையை மட்டும் சொல்லிட்டு என்னோட உரையை முடிக்கிறேன். மகளிர் தினத்துக்காக நான் எழுதுன கவிதை. பூ உலக மகளிர் தின நல்வாழ்த்து. பூ உலகின் பொக்கிஷமே, புது மலரின் வாசனையே, மகத்தான சித்திரமே, மனிதமேய புத்தகமே, வானகத்து தேவதையே, வையகத்தின் விடிவிளக்கே, வானகத்து தேவதையே, வையகத்தின் விடிவிளக்கே, அன்பில் தாயாகி அருகில் தந்தையாகி வழிகாட்டும் ஆசிரியராகி உதவுவதில் நண்பனாகி அனைத்தும் நீயாகி அவதரித்த திருமகளே, அன்பில் தாயாகி அருகில் தந்தையாகி வழிகாட்டும் ஆசிரியராகி உதவுவதில் நண்பனாகி அனைத்தும் நீயாகி அவதரித்த திருமகளே, நல்லறம் சிறக்க நவயுகம் செழித்திட நலனே வாழ்க வளமுடன் வாழ்க, நல்லறம் சிறக்க நவயுகம் செழித்திட நலனே வாழ்க வளமே வாழ்க என்று அன்புடன் பாலசுந்தரி வட்டார கல்வி அலுவலர் திருவைகுண்டம். நன்றி. ஆந்திரவாகிய அம்மா அவர்களுக்கு நன்றி. ஒரு 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 சில வார்த்தைகளை வந்து நம்முடைய செவ்வாய்க்கிழமை கலைஞர் ஸ்ரீ தேவராஜன் அவர்கள் வாழ்த்துகிறார்கள். அதோடு வாழ்த்து முடிகிறது நிகழ்ச்சிகள். நம்முடைய புதுக்குடி ஊராட்சியுடைய நண்பர் பிள்ளைகளுடைய ஆண்டு விழாவில் கலந்து கொள்ளாதது மிக மிகுந்த மகிழ்ச்சி உள்ளதோடு நம்முடைய எங்களுடைய எங்களுடைய கல்வித்துறை அதிகாரிகள் எல்லாரையும் இருவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிந்து கொண்டு இந்த வருடம்
சிறந்த நல்லாசிரியர் வந்து நம்ம பள்ளி தலைமை ஆசிரியர் திரு பார்வேசர் கிடைச்சிருக்கு. அவரை சாதாரண விஷயம், அதாவது இதனை இதனால் இவன் குளிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடன் என்ற வள்ளுவ பெருந்தகை சொன்ன மாதிரி அவருடைய திருவள்ளுவருடைய கருத்திருக்கிறாங்க. இந்த வட்டாரத்தில் நிறைய பள்ளிகள் இருக்கு, அந்த பள்ளிகளில் எல்லாம் சிறந்த தலைமை ஆசிரியராக தமிழக அரசினுடைய நல்லாசிரியர்களுக்கு அதிகாரிகள் தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா அவ்வளவு ஒரு பெருமை வாய்ந்த பணி அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம நான் இங்க அதிகமா பேச வரும்ல, நேரம் காலம் இல்லையா, நிறைய மாணவர்களுடைய நிகழ்ச்சி இருக்கு, அதனால சுருங்கிய உரையுடன் முடித்துக் கொள்கிறேன். இங்க உள்ள மக்களுக்கு ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன், அதாவது இந்த ஊராட்சியுடைய பள்ளிகள்லையும் ஜேம்ஸ் மெட்ரிகுலேஷன்லையும் இந்து வித்யாலயாலையும் எல்லாத்தையும் ஒரே செலவுஸ் தான், எல்லா மாணவர்களுக்கும் ஒரே கல்வி தான் கற்பிக்கப்படுகிறது. அங்க ஷூ போட்டு போனா தனியா கல்வியெல்லாம் கற்பிக்கப்படலை. அதனால தொடர்ந்து நம்முடைய தமிழ் வழி கல்வியே மக்கள்லாம் தேர்ந்தெடுத்து தேவையில்லாம நிறைய பீஸை கொண்டு அங்கே கொடுத்து போடுறது, பிள்ளைங்களுக்கு நிறைய வாங்கிருக்குங்க, பிள்ளைங்களுக்கு நிறைய சேமிங்க, அதுதான் நல்லதுன்னு சொல்லி மாணவர் சேர்க்கைக்கு எல்லா மக்களும் உதவிட கேட்டுக்கொண்டு எனது உடைய முடிக்கிறேன். நன்றி மேடம். ஆசிரியர் அவர்களின் வாழ்த்துக்கு நன்றி. அடுத்தபடியாக இந்த மேடையிலே இருக்கக்கூடிய அனைவரும் வாழ்த்துரை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி. அனைவரும் நம்மளுடைய மாணவர்களுடைய கல்விகளை பார்ப்பதற்காக முன்புறம் அமர்ந்து எல்லாரும் இறங்கி அமர்ந்து வந்து நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்ள முடியாத நன்றி. முதலாவதாக இறை வணக்கம், இறை நடனம்,